ஏஎஸ்எம் இன்ஃபோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு நன்றி. உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ, மருத்துவம் சார்ந்த டவுட்ஸ், அதுக்கு கண்டிப்பாக இங்கே விளக்கம் அளிக்கப்படும். சின்ன விஷயம் ஒரு நம்ம மோஸ்ட் ப்ராப்ளி கமெண்ட்ஸ்லேயே போஸ்ட் பண்ண முடியுமா? கண்டிப்பாக கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி முடியாது. இதற்கு வந்து நீங்கள் நேர்லேயே மருத்துவரை சென்று ஆலோசிக்கணும்னா உங்களுக்கு ஆலோசனைக்கு நீங்கள் மருத்துவரை ஆலோசியுங்கள் அப்படின்னு வந்து தரப்படும். இல்லை சில இதுக்கு வந்து நம்ம ஒரு பதிவு போடணும் அப்படின்னா பதிவு போடும். ஸோ அந்த வகையில் இன்று நாம் பார்க்க போகும் பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால். கொலஸ்ட்ரால்னா என்னமோ வந்து ஒதுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் மாதிரி பரவலாக வந்து பலருக்கும் எண்ணம் இருக்குது. இது முற்றிலும் தவறான ஒரு விஷயம். ஸோ கொலஸ்ட்ரால்னா என்ன? என்னமோ இந்த நல்ல கொழுப்புன்னு சொல்கிறாங்க, கெட்ட கொழுப்புன்னு சொல்கிறாங்க, எதை சாப்பிட்றது எதை விடுறது. ஒரு சிலர் சொல்கிறாங்க நீ கொலஸ்ட்ரால் சாப்பிடு, கொலஸ்ட்ரால் சாப்பிட்டா தான் எல்லாம் வரும்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் கொலஸ்ட்ரால் சாப்பிட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருங்கிறாங்க. இந்த மாதிரி பல டவுட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அடுக்கடுக்காக கேட்ட டவுட்ஸ்க்கு தெளிவு தரும் வகையில் தான் இந்த பதிவு இருக்க போகுது. இப்போ நம்ம உண்ணும் உணவு வந்து மூன்று பெரும் பிரிவுகளை தான் அடங்கும். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ், மாவு சத்து நிறைந்தது. மற்றொன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன்ஸ், புரதச்சத்து நிறைந்தது. மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட், அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொழுப்பு சத்து நிறைந்தது. ஸோ நம்ம எடுக்கக்கூடிய இந்த ஃபேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போகும் சாப்பிடும், சாப்பிட்டுட்டு அதுக்கடுத்து வந்து வயிற்று பகுதிக்கு போகும். வயிற்று பகுதிக்கு போயிட்டு இந்த ஃபேட் வந்து பார்த்தீங்கன்னா செரிமானம் ஆகணும். பார்த்தீங்களா, செரிமானம் ஆவதற்கு வந்து செரிமானம் ஒரு 7 மணி நேரத்தில் வந்து ஆகும். ஸோ அந்த 7 மணி நேரத்தில் இந்த ஃபேட் வந்து பைல் ஜூஸால ஆக்டிவேட் பண்ணப்பட்டு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் வந்து உற்பத்தி ஆகும். ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி இந்த கொலஸ்ட்ரால் வந்து அதிகமாக உற்பத்தி செய்யப்படும் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லீரல் தான். ஸோ இந்த கல்லீரல் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கொலஸ்ட்ரால் வந்து பார்த்தீங்கன்னா லிபோ ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு வகையான புரதத்தோட காம்பினேஷனில் என்ன செய்யும் அப்படின்னா நீரோட சேர்ந்து செல்களுக்கு இடைப்பட்ட பகுதியில் போகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும், நீரை விட்டுட்டு இந்த கொழுப்புகளை மட்டும் உட்கிரகிச்சு தேவையான அளவுக்கு உபயோகிச்சுட்டு வேண்டப்படாதது வந்து வெளித்தள்ளப்படும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நடக்கக்கூடிய ஒரு ப்ரொசீஜர். ஸோ இந்த கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது உடம்புக்கு நமக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் வந்து பார்த்தீங்கன்னா மூட்டு வலிகள்லாம் நிறையா சொல்கிறோம். அதற்கு காரணமானது வந்து விட்டமின் டி தான். இந்த விட்டமின் டி வந்து நம்ம உடலில் உற்பத்தி ஆகணும்னா அதற்கு தேவையான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொலஸ்ட்ரால் தான். ஸோ யாருக்கெல்லாம் கொலஸ்ட்ரால் குறைபாடுகள் இருக்கோ அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கும். அதுக்கடுத்து ஹார்மோன்கள், ஏன்னா உடலில் எல்லா இடத்துலையும் ஆதிக்கம் செலுத்துறது இந்த ஹார்மோன் தான், ஸ்டீராய்டல் ஹார்மோன். மேல் ஃபீமேல், ஆண் பெண் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பாலுணர்ச்சிகளுக்கும் சரி அல்லது குழந்தை பிறப்புக்கும் சரி, இந்த மாதிரி பல ஹார்மோன்களுக்கு பேசிக்கான ஒரு இன்க்ரீடியன்ட் வந்து இந்த கொலஸ்ட்ரால் தான். ஸோ அந்த மாதிரி கொலஸ்ட்ராலை வந்து நம்ம உணவில் வந்து குறைக்கிறப்ப இல்லை உற்பத்தி இல்லாத பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாகவே அவங்களுக்கு மூட்டு வலி சார்ந்த பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி வந்து அந்த குழந்தை பிறப்புகளில் வந்து தாமதம் ஏற்படலாம், ஏன் இன்ஃபர்டிலிட்டி, குழந்தை இன்மை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து ஏற்படும். ஸோ அந்த அளவுக்கு இந்த கொலஸ்ட்ரால் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, இந்த குட் கொலஸ்ட்ரால்ங்கிறாங்க, பேட் கொலஸ்ட்ரால்ங்கிறாங்களே, அது என்ன அப்படின்னு. ஸோ எல்டிஎல் தான் வந்து பரவலாக எல்லாரும் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட் கொலஸ்ட்ரால். ஆக்சுவலாக அது கொலஸ்ட்ரால் கிடையாது, அது ஒரு வகையான புரதம், லிபோ ப்ரோட்டீன், லோ டென்சிட்டி லிபோ ப்ரோட்டீன். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லோ டென்சிட்டி லிபோ ப்ரோட்டீன் நம்ம இரத்த நாளங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திட்டுக்கள் வந்து ஏற்படுத்தும். ஸோ இந்த திட்டுக்கள் மாதிரி இருக்கிறது நாளடைவில் அப்படியே அதிகமாகி அந்த இரத்த நாளங்களை வந்து இருகல் அடைய செய்யும். ஸோ அந்த மாதிரி இருகல் அடைய செய்கிறப்ப அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் வெடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த பிளேக்ஸ் வெடிக்க ஆரம்பிக்கிறப்ப இந்த ஃபேட் இதெல்லாம் பிளட்டில் வந்து போக ஆரம்பிச்சிடும். எப்பயுமே ஒரு இடத்துல வெடிப்பு இரத்த நாளங்கள் ஏதாச்சுன்னா என்ன ஆகும், பிளேட்லெட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த பிளேட்லெட்ஸ்க்கு என்ன தன்மை, ரத்தத்தை வந்து உறைய வைக்கக்கூடிய தன்மை. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா ரத்த அந்த இடத்துல அதிகமாக வந்து அந்த ரத்தத்தை உறைய வச்சு கிளாட், பிளட் கிளாட் வந்து ஏற்படும். ஸோ இந்த மாதிரி கிளாட் ஏற்படுறதுனால தான் பலருக்கும் வந்து மூளையில் போகக்கூடிய அந்த இரத்த நாளங்களில் கிளாட் ஏற்படுறப்ப ஸ்ட்ரோக் போகும், ஹார்ட்ல ஏற்படக்கூடிய அந்த இரத்த நாளங்களில் கிளாட் ஏற்படுறப்ப கார்டியாக் அரெஸ்ட் அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும், கால்களில் போகக்கூடிய அந்த இரத்த நாளங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாட் ஏற்படக்கூடிய டீப் வெயின் த்ராம்போசிஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும், கால்கள் வந்து அழுகி போகக்கூடிய நிலைமைக்கு ஏற்படும். இது எல்லாமே வந்து இந்த லோ டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீனால வரக்கூடியது. இந்த லோ டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன் எதுலேருந்து இந்த ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக வருது அப்படின்னா
இன்று நாம் பயன்படுத்தும் இந்த தேவையில்லாத ரிஃபைன்ட் ஆயில்ஸ், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு பிஸ்கட்ஸ்லேயோ அந்த மாதிரி டால்டா இந்த மாதிரி கண்டிஷனில் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த லோ டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன் கம்மியாக இருக்கணும். இந்த நல்ல கொழுப்புன்னு சொல்லக்கூடிய இந்த ஹை டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ நம்ம உடம்புல நிறைய எல்டிஎல் இருக்குது அப்படின்னா, இந்த ஹை டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன் இந்த ரத்த நாளங்களில் இருக்க அந்த லோ டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன் எல்லாம் கல்லீரலுக்கு எடுத்துகிட்டு போகும். கல்லீரலுக்கு எடுத்துகிட்டு போய் அதை சுத்தி பண்ணி நம்ம உடல்ல இருந்து அதை தேவையில்லாததை வெளியேற வைக்கும், மலம் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியேற வைக்கும். ஸோ அதோட தன்மை தான் இந்த ஹை டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன். அதனால தான் எப்பயுமே இந்த ஹை டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கணுங்கிறது. ஸோ இது புரதம் சார்ந்த ஒரு விஷயம். இது எதில் அதிகமாக இருக்குது அப்படின்னா, நம்ம பலரும் ஒதுக்கக்கூடிய இந்த பாதாம் போன்ற விஷயங்கள் தான். ஸோ பாதாமில் வந்து பார்த்தீங்கன்னா ஹை டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. அதனால தான் இன்று நாம் சொல்லக்கூடிய இந்த பேலியோ டயட்டில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் அவங்க அட்வைஸ் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதாம். ஸோ பாதாம் எடுக்க எடுக்க இந்த ஹெச்டிஎல் லெவல் அதிகமாகும், இந்த எல்டிஎல் லெவல் வந்து குறையாகும். இந்த எல்டிஎல்லை வந்து கீழே மட்டம் தட்டணும்னா கண்டிப்பாக வந்து இந்த ஹெச்டிஎல் வந்து அதிகமாகும். இதெல்லாம் இல்லாமல் ட்ரைகிளிசரைட்னு ஒன்று நம்ம அதை பார்க்குறோம் பார்த்தீங்களா, பலருக்கு அந்த லிபிட் ப்ரொஃபைல்னு ஒன்று இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா ட்ரைகிளிசரைட் டாக்டர்ஸ் சொல்லுவாங்க இதில் உங்களுக்கு 150 250 வரைக்கும் தான் இருக்கும். இது யூஸ்வலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு உணவு ஃபேட் சார்ந்த உணவு எடுக்கிறோம், அது கொலஸ்ட்ராலாக இருக்குது, அப்போ வந்து நம்ம செல்களுக்கு அது தேவைன்னா அது செல்களில் போய் ஸ்டோர் பண்ணி வைக்கப்படும், அதுக்கப்புறம் அதுலேருந்து நம்ம எனர்ஜியாக வந்து எடுத்து பயன்படுத்திக்கணும். ஆனால் இது வந்து அளவுக்கு மீறி நம்ம தேவைக்கு மீறி நம்ம அதை அப்படியே எடுத்துக்கிறது, இல்லை செரிமானம் சரியில்லாமல் இருந்து அது இந்த கொலஸ்ட்ரால் இது பண்ணுறப்ப அந்த ட்ரைகிளிசரைட்ஸ் லெவல்ங்கிறது அதிகமாகும். இந்த ட்ரைகிளிசரைட்ஸ் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு தான் ஹார்ட் ப்ராப்ளம் அப்படிங்கிறது வந்து 99% அதிகமாகும். ஸோ அதனால தான் அந்த ட்ரைகிளிசரைட்ஸை வந்து அந்த லெவலில் வச்சுக்கணும். இதே மாதிரி இதை நம்ம முக்கியமாக வந்து இந்த கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறதே வந்து எப்படி பேர் வச்சுருக்காங்கன்னா, அந்த கோழி அப்படிங்கிறது வந்து பித்தம், பித்தம் சார்ந்த ஒரு விஷயம். அந்த ஸ்டீரியோங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இருகல் தன்மை, சாலிடான ஒரு திடத்தன்மையான ஒரு பொருள். ஆல் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்கஹால் சார்ந்த ஒரு விஷயம். ஸோ இதுவோட காம்பினேஷன் தான் பித்தநீர், ஒரு திடமான ஆல்கஹால் ஃபார்மில் இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லுவோம். இதைத்தான் வந்து நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவமனையிலும் மோஸ்ட் ப்ராப்ளி இதை எதில் கிளாசிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா பித்த நோயில் தான் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ இது பண்ணுறதுக்கு நம்ம கல்லீரலோட இதை வந்து பூஸ்ட் பண்ணணும். ஸோ பித்தம்னாலே நமக்கு எல்லாருக்கும் பரவலாக தெரிகிறது என்ன, எலுமிச்சம்பழம் தேய்ச்சி குடி, தேய்ச்சி குளிங்க பித்தம் வந்து சரியாகும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதற்கு இந்த எலுமிச்சம்பழமும் இந்த பூண்டும் தான் வந்து இந்த கொலஸ்ட்ராலுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல வந்து ஒரு ரெமெடி வந்து கொடுக்கும். ஸோ எவ்வளோ இந்த பூண்டு வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 9 கிராம் பூண்டு வந்து எடுத்துக்கணும். ஸோ 9 கிராம் பூண்டுங்கிறது ரொம்ப கிடையாது, ஒரு பெரிய பூண்டுனா 3 பல் பூண்டு, சின்ன பூண்டுனா ஒரு 5 பல் பூண்டு வந்து எடுத்துக்கணும். ஸோ அதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெமன் ஜூஸ் ஒரு கால் லெமன் ஜூஸ் அது வந்து பிழிஞ்சுக்கணும். ஸோ பிழிஞ்சிட்டு வெந்நீரில் டெய்லி நைட் வந்து இதை பருகிட்டு வரணும். லெமன் ஜூஸை வெந்நீரில் பிழிஞ்சிட்டு இந்த பூண்டு ஒரு 4 பூண்டோ இல்லை 5 பெரிய பல் பூண்டுன்னா 3 பூண்டு, சின்ன பல் பூண்டுன்னா 5 பூண்டு வெறும் சட்டியில் வதக்கிட்டு தோலோடு வதக்கிட்டு எண்ணெயெல்லாம் போட்டு வதக்கக்கூடாது, அப்படியே வதக்கிட்டு அதை மென்று சாப்பிட்டுட்டு இந்த லெமன் ஜூஸை நம்ம தொடர்ந்து எடுத்துகிட்டு வரப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நல்லபடியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கொலஸ்ட்ரால் லெவல் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஹை டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன் எந்த லெவல்லையும் பாதிக்கப்படாது. ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த சிட்ரிக் ஆசிட் ஆசிட் தன்மை உடையது, அது அந்த ஆல்கஹாலை வந்து பேஸ் பண்ணும். ஸோ கார்லிக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்லாம் வந்து இருக்கும். யூஸ்வலாக வந்து இந்த கொலஸ்ட்ரால் எப்போ வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ட்ரைகிளிசரைட்ஸ் அப்படிங்கிறது நார்மலாக இருக்கக்கூடியது தான், ஆனால் அது நம்ம ஏன் யூட்டிலைஸ் பண்ணாமல் போகிறோம், பயன்படுத்தாமல் போகுது அப்படின்னா ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்லுவாங்க, அது ஒரு வகையான அழுத்தம், மன அழுத்தம் கூட வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இதில் இது பண்ணுறாங்க, இரவு நேர தூக்கம் வந்து கெடுது. ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒன்றுமே சாப்பிட்டுக்க மாட்டாங்க, பெருசாக வந்து கொழுப்பு சார்ந்த உணவுகள் சாப்பிட்டுக்க மாட்டாங்க, ஆனால் அப்படியும் வந்து அவங்களுக்குலாம் ஏன் வந்து கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி ஆகுது, அவங்க வறுமையில் வாடுவாங்க, ஆனால் அவங்களுக்கும் கொலஸ்ட்ரால் வந்து ஏன் ஜாஸ்தி ஆகுதுன்னா மெயின் காரணம் வந்து இந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ். ஸோ அந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்னால ஏற்படக்கூடிய அந்த கொழுப்பு அதிகரிக்கிறத கண்டிப்பாக வந்து இந்த பூண்டு வந்து குறைக்க செய்யும். ஸோ இந்த பூண்டு லெமன் ஜூஸ் சேர்ந்த காம்பினேஷன் கொலஸ்ட்ராலை குறைக்கும், அது சரியான அளவில் வைக்கும். ஏன்னா கொலஸ்ட்ராலும் நம்ம உடம்புக்கு முக்கியம், ஃபேட்டை ஒதுக்கக்கூடாது, அதனால தான் நான் முன்னாடியே சொன்னேன் ஃபேட்டை ஒதுக்கக்கூடாது. ஆனால் நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த லோ டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன் உறிஞ்சிறது, இந்த கல்லீரல் வேலை செய்கிறது, திருப்பி இந்த லோ டென்சிட்டியை மேலே கொண்டு போய் கல்லீரலுக்கு கொண்டு போய் இந்த ஹை டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன் அதை ஒன்றுமில்லாமாக்கி வெளியே தள்ளுறது, இந்த வேலைகள் நடைபெறுவதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா
சிக்கல்களும் தாமதமும் ஏற்பட்டு நமக்கு இந்த கொலஸ்ட்ரால் வந்து ஏற்படும். ஸோ இந்த முறையை நம்ம ஃபாலோ பண்ணோம்னாலே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது பயந்து ஒதுக்க வேண்டாத ஒரு விஷயமா நமக்கு புலப்படும். உணவு முறையில் இந்த கொலஸ்ட்ரால தொடர்ந்து நமக்கு ஏற்படக்கூடிய பெரிய சந்தேகம் என்ன அப்படின்னா, மட்டன் சாப்பிட்லாமா? பாதாம் முன்னாடியே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம், ஸோ அதில் ஹை டென்சிட்டி லிபோப்ரோட்டீன். முந்திரி வந்து சாப்பிட்லாமா, தேங்காய் சாப்பிட்லாமா அப்படின்னு, ஏன்னா இதெல்லாம் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு சாரார் சொன்னாங்க. பட் இன்றைக்கு அதே சாரார் தான் பாலியோ டைட் எடுங்க, இதெல்லாம் சாப்பிட்டா உங்களுக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் வராது, சுகர் குறையும், உடம்பு உடல் இழைக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ அது எந்த வகையில் அப்படின்னு பார்த்துக்கலாம். யூஸ்வலாக தேங்காயில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன் சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் இருக்குது. ஸோ இந்த மீன் சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் வந்து ரொம்ப நல்லது. நார்மலாகவே இந்த மாதிரி தேவையில்லாத, இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த லோ டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன் போன்றவற்றை வந்து குறைக்க செய்யும். அதே மட்டன்ங்கிறதும் அவ்வளோ ஒன்றும் மோசமான ஒரு விஷயம் கிடையாது, ஆனால் மட்டன் எடுக்கும் விதம் தான். இப்போ வந்து இந்த கொலஸ்ட்ரால், நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த சீரம் ட்ரைகிளிசரைடுன்னு சொல்கிறோம், அது வந்து அளவுக்கு அதிகமாக ஏறுறப்ப தான் நமக்கு வந்து இந்த ஹார்ட் ப்ராப்ளம் வருதுன்னு சொல்கிறோம். அந்த அளவுக்கு அதிகமாக எப்போ ஏறுது அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு சாப்பாடு சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன், மட்டன் சாப்பிட்டோம்னா அந்த மட்டனை மட்டும் சாப்பிட்டுட்டு கூட ஏதாவது ரசம் சாப்பிட்டோம்னா அது நல்ல செரிமானமாகி அதுக்கு நமக்கு தேவையானது மட்டும் எடுக்கும். நீங்கள் அதோட சேர்த்து சாதம் வேறு இதெல்லாம் சேர்த்து பண்ணுறப்போ ஒரு அஜீரணம் உண்டு பண்ணும். எப்பயுமே இந்த அஜீரணம் உண்டு பண்ணுறப்ப அதுவே உடம்பே ஒரு கன்ஃபியூஸ்டு குழம்பி போயிடும். குழம்பி போயிட்டு அப்போ ஏற்கனவே தேவைப்படுறத விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து ட்ரைகிளிசரைட்ஸ் வந்து உடலில் வந்து ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் தான் அது பிரச்சனைகள் வந்து ஏற்படுத்தி இருதய சம்பந்த பிரச்சனைகள்லாம் வரும். அது மாதிரி முந்திரியும் அதை சார்ந்த ஒரு விஷயம் தான். இன்னொரு விஷயம், ஒரு சுகர் பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மோஸ்ட் ப்ராப்ளி இது டைப் டூக்கு அவ்வளோ நான் அக்செப்ட் பண்ணுறதில்ல, பட் டைப் ஒன் ஒரு இன்சுலின் போடுற ஒரு சுகர் பேஷண்ட்ஸ், இவங்களுக்கு வந்து சுகர் சார்ந்த உணவு முறைகள் எடுக்கிறத விட கொழுப்பு சார்ந்த உணவுகள் எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கொழுப்புலேருந்தும் அந்த புரதத்திலிருந்தும் தேவையான புரதங்கள் மற்றும் உடலுக்கு தேவைப்படும். இந்த கார்போஹைட்ரேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வராது, ஏன்னா கார்போஹைட்ரேட் மாவுச்சத்து அதிகமாச்சுன்னா அது பின் நாட்களில் வந்து அது மாவுச்சத்தாக வந்து கன்வெர்ட் ஆகும், அப்போ சுகர் அந்த மாதிரி விஷயம் அதிகமாகும். அப்புறம் என்ன பண்ணும், உடலில் வந்து இந்த கார்போஹைட்ரேட் தான் வந்து எக்ஸ்ட்ரா கொழுப்பாகி உடல் பருமனை வந்து ஏற்படுத்தும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நாம் கொழுப்பு சார்ந்த விஷயங்கள் மட்டும் நம்ம எடுத்துகிட்டு இருந்தோம்னா அந்த சுகர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகாது, உடல் பருமன் வந்து ஏற்படாது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பாலியோ டயட்டில் சொல்லக்கூடிய வழிமுறைகள். ஸோ அதனால் மட்டன் சாப்பிடலாம், அதே மாதிரி மட்டன் சாப்பிட்றது இப்படி தான் சாப்பிடணும், வெறும் மட்டன் மட்டும் எடுத்துக்கணும், அதோட பல கலவை உணவுகள் வந்து எடுத்துக்கக்கூடாது. முந்திரியும் சாப்பிடலாம், பாதாமும் சாப்பிடலாம், நெய் சாப்பிடலாம். நெய் வந்து அவ்வளோ ஒரு மோசமான ஒரு விஷயமா இது பண்ணுறாங்க. நெய்யோட உண்மையான பேரே வந்து பார்த்தீங்கன்னா அன்ன சுத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அன்னங்கிறது இங்கே சாப்பாடு மட்டும் இல்லை, நம்ம உடம்பை வந்து எடுக்கக்கூடிய அந்த உணவை வந்து சுத்தி பண்ணக்கூடிய முறைக்கு தான் அதுக்கு அன்ன சுத்தின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நெய்யும் சாப்பிடலாம், ஆனால் நெய் வந்து உருக்கி சாப்பிடணும். சாப்பிடக்கூடிய உணவும் சூடாக இருக்கும் பட்சத்தில் அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஈவன் நீங்கள் ஒரு இதுக்கு பாருங்கள், காலையில் பாதாம் ஒரு 50 பாதாம் கூட நெய் விட்டு வறுத்து காலையில் அதை மட்டும் சாப்பிடுங்க, அது உங்கள் சாப்பாடு அந்த ஒரு சாப்பிட்ட அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனையும் வந்து அது உண்டு பண்ணும். மதியம் வெறும் கொழுப்பு சார்ந்த ஒரு சிக்கனோ இல்லை வந்து மட்டன் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இரவு முட்டை, இதை ஒரு நீங்கள் 1 மந்த் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், சப்போஸ் நீங்கள் ஒரு டயபெட்டிக் டைப் 1 டயபெட்டிக் பேஷண்ட்னா நீங்கள் போடக்கூடிய இன்சுலினை போடுங்க. டைப் 2 அப்படின்னா நீங்கள் எடுக்கக்கூடிய மருந்துகளோடு இதை சேர்ந்து எடுங்க. உடல் பருமனாக இருக்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த 1 மாதம் கழித்து நீங்கள் உங்களோட லிபிட் ப்ரொஃபைல் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கும். சுகர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டுக்குள்ளே குறைஞ்சிருக்கும். அதே மாதிரி சுகர் லிபிட் ப்ரொஃபைல் அப்படிங்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள். உடல் இழைப்புங்கிறது வந்து ஆரோக்கியமான உடல் இழைப்பாக இருக்கும். அதனால் கொலஸ்ட்ரால்ங்கிறத தயவுசெய்து அப்படியே ஒதுக்கி வைக்காதீங்க. பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை முறையாக கையாளாததுனால தான் பிரச்சனைகள் அதிகரிக்குது. முறையான வகையில் வந்து கொழுப்பை எடுப்போம், கண்டிப்பாக உறுதி பெறுவோம். நன்றி, வணக்கம்.